மாணவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். கடந்த நாட்களிலெல்லாம் நம்மை காத்து நன்மை செய்து ஒரு புதிய மாதத்துக்குள் நாம் கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்தார்.
இன்றைக்கும் கூட அவர் சொல்லிப்போன ஒரு வார்த்தையை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவது நல்லது என்று நினைத்தேன். பரிசெயரும் வேதபாதகரும் பிரதான ஆசாரியரும் இயேசுவினிடத்தில் வந்து அவர்கிட்ட வந்து அவர் பேசுகிறாங்க. லூக்கா 20:21 போதகரே, நீர் முகத்தாட்சணியும் பார்ப்பதில்லை, யாரையும் சத்தியத்தை சத்தியமாக நிதானமாய் பேசுகிறீர் என்று சொல்லி அவரை மெச்சிக்கொள்ளுகிறார்கள். இயேசுவை பற்றி சாட்சி சொல்லுகிறார். பாருங்கள், எப்படியோ குற்றப்படுத்தணும், கேவலப்படுத்தணும், இயேசுவுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் அப்போவே எழும்பிக்கிட்டு இருந்துச்சு இல்லையா? உண்மையான தேவ பிள்ளைகளுக்கு எப்போ ஒரு எதிர்ப்பு கூட்டம், பரியாசம் பண்ணுகிற கூட்டம், அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். அப்போ அவங்க அந்த பிரதான ஆசாரியரும் வேதபாதகரும், நீ நிதானமாய் பேசுகிறீ. இன்றைக்கி ரொம்ப ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் நிதானம் வேணும். சில சமயம் பொறுமை இழந்துருவோம். நச்சு நச்சுன்னு பேசிக்கிட்டு இருந்தால் ஒரே காரியத்தை ஒரு 10 முறை ஒருத்தர் கேட்டால் நமக்கு பொறுமை இழந்துருவோம், கோபம் ஆயிடுவோம், டென்ஷன் அடைஞ்சிருவோம். மார்த்தாவை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறாரு, நீயோ பற்பல வேலை செய்வதிலே பரபரப்பாக இருக்கிற. இன்றைக்கி ரொம்ப பேரை பாருங்களேன், ரொம்ப இத்தனை மணிக்குள்ளே இங்கே போகணும், இந்த வேலையை முடிக்கணும், பிள்ளையை ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஃபீஸ் கட்டணும், ஆஃபீஸ் போகணும், அதை செய்யணும், பரபரப்பு பரபரப்பாக இருப்பாங்க. இதுவே ஒரு டென்ஷன், இதுதான் இரத்த கொதிப்பு, இதுதான் ப்ரெஷர் காரணம். இது ஏன் டென்ஷனாக இருங்கே? டெய்லி செய்கிற ஒரு வேலை தானே, நம்ம நிதானித்து பொறுமையாக செய்ய முடியாதா? அப்போ ஆண்டவர் இந்த நாளில் நமக்குள்ள ஒரு நிதானமாக வாழ்கிற ஒரு வாழ்க்கையை விரும்புகிறார். அதனால தான் அவர் மார்த்தாலை பார்த்து சொல்கிறாரு, மார்த்தாலே மார்த்தாலே, பற்பல வேலையை செய்வதிலே நீ பரபரப்பாக இருக்கிற, தேவையானது ஒன்றே, ஒரு நிதானம் வேணும் என்று சொல்லி அந்த மார்த்தாளுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கி வேலையில் பரபரப்பு, தொழிலில் பரபரப்பு, பிள்ளைகள் படிப்பில் பரபரப்பு, ஜூன் மாதம் வந்தாலே பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுல பரபரப்பு, ஃபீஸ் கட்டுறதுல பரபரப்பு, ஒரே பரபரப்பு தான். வேலை நேரமே இல்லை, நேரமே இல்லை. இந்த நேரம் இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல, நீங்கள் சாதாரண ஆள் இல்லை, ஏதோ ஒரு பாதிப்பு உங்களுக்குள்ளே இருக்குது. இனிமேல் அந்த வார்த்தை சொல்லாதீங்க, பற்பல வேலையை செய்வதில்லை நேரம் இல்லைன்னு சொல்லியே பரபரப்பாக இருந்தார். விசுவாசி அவன் பதறக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. டெய்லி செய்கிற வேலை தானங்க, டெய்லி போகிறோம், ஆஃபீஸ் போகிற நேரம், டெய்லி இத்தனை மணிக்கு போகிறோம், இத்தனை மணிக்கு செய்கிறோம், தொழிலை தொடங்குகிறோம், நடத்துகிறோம், இதில் என்ன? அதே மாதிரி தானே ஜெபம், அதே மாதிரி தானே ஊழியம், இதில் என்ன? நீங்கள் எக்ஸ்ட்ரா செஞ்சிட்டு மாதிரி, அப்பா அப்படி நான் தூக்கம் முழிச்சிட்டேன், டயர்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப வேலை போல, இப்படி தான் சொல்லி பரபரப்பாக இருக்கிறோம். நீங்கள் நல்ல வேதத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா, மார்த்தாலும் மரியாலும் லாசர் சுகவீனமான உடனே இயேசுநாதருக்கு செய்தி சொல்லி அனுப்புகிறாங்க. அவங்க நினச்சாங்க உடனே வந்துடுவார், ஒரு அற்புதம் செஞ்சிருவார், நம்ம தலை குனிய மாட்டோம், எல்லாரும் நம்மளை பாராட்டுவாங்கன்னு நினச்சா, அந்த செய்தியை, சுகவீனமான செய்தியை கேட்ட உடனே இயேசு அப்படியே இருந்துட்டார். காலையில் வருவார், மத்தியானம் வருவார், சாயந்தரம் வருவார், நைட்டு வருவார், அடுத்த நாள் வந்துருவார்னு பார்த்தா வரல. டென்ஷன் ஆயிட்டாங்க, ஆள் இறந்து போனான், 4 நாளாச்சு, கல்லறையிலையும் வச்சாச்சு, இனி அவருக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அது நடந்துருச்சு. பரபரப்பாயிட்டாங்க. 4 நாள் கழித்து இயேசு நிதானமாக போகிறார். ஏன்னா பிதாவின் சித்தத்துக்காக அவர் காத்திருந்தார், நிதானமாக இருந்தார். அந்த நேரத்தில் தான், நீங்கள் இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். பாருங்கள், 4 நாள் கழித்து போனாலும் இயேசு நிதானமாக மரித்த லாசரை உயிரோடு எழுப்பி அவனை தேவ மனுஷனாக, கர்த்தருக்கு மகிமையாக அவனை உயிரோடு எழுப்பினார். அதான் நிதானம், எடுத்தேன் கவுத்தேன் அப்படின்லாம் இல்லை, ஆரம்பிக்கிற இதை இன்னைக்கு ஆரம்பிக்கணும், இன்னைக்குள்ளே முடிச்சிடணும், அப்படி இப்படி அப்படின்லாம் இல்லை. ஒரு தேவ பிள்ளை நிதானமாக நடக்க பழகணும்.
அதனால தான் நீதிமொழிகள் 14:2 பார்க்கும்போது, நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறார். ஆபக்கூக்கு 2:4 விசுவாசி அவன் பதறுவதில்லை, டென்ஷன் ஆவதில்லை, நிதானம். இன்றைக்கி மதியளந்து பேசுகிற போயிடாதீங்க ஐயா, சிலரோடு பேசும்போதே டென்ஷன் ஆயிடுவோம், கோபம், டைம் ஆகுது, நடக்கணும், முடிக்கணும். இதுவல்ல, இன்றைக்கு ஒரு நிதானம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழதான் தேவன் நம்மை இந்த கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அழைத்திருக்கிறார். யோபு 42:7 ஆண்டவர் யோபுவை பற்றி அவருடைய நண்பர்கள் சொல்கிறார், என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் நிதானமாக பேசலைன்னு சொல்லி கடிந்து கொள்ளுகிறார். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அருமையானவர்களே, எல்லா வேலைக்கும் அவசரம்தான், பணத்தை அவசரம்தான், பண நெருக்கடி தான், இத்தனை மணிக்கு போகணும், இதை முடிக்கணும், அவசரம்தான். நிதானத்தை இழந்துடாதீங்க. என்ன பேசுகிறோம், என்ன வாயை யார்கிட்ட எப்படி கோபப்படுற எரிச்சல், இதெல்லாம் வேண்டாம். நிதானமாக நடந்தீங்கன்னா விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான், பதறான் என்று சொல்லியிருக்கிறது. இன்றைக்கு அந்த ஒரு நிதானத்தை ஆண்டவர் உங்களுக்கு உங்கள் வேலையிலேயும் தொழிலேயும் குடும்பத்திலும் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் தந்து, பதறாத, பரபரப்பில்லாத ஒரு நிதானமான, சாந்தமுள்ள ஒரு சமாதான வாழ்க்கையை தந்து ஆசீர்வதித்து நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக உமக்கு நன்றி. யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ, பதறாதபடி ஆண்டவரே, பரபரப்பாகாதபடி ஒரு நிதானத்தோடு வாழவும் நேசிக்கவும் பின்பற்றவும் நீர் வைத்திருக்கிற திட்டங்களை சுதந்தரித்து கொள்ளவும் உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார், கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார், ஆமீன்.